Hi, hello, and vanakkam. Welcome to Super Duper Vlogs. First of all, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங் விஷயங்கள் காத்துட்ருக்கு. அவர் வெரி ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கான ஒரு டிப்பும் பார்க்க போகிறோம், க்ரீன் டிப். அதுக்கப்புறமா ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன், கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் லாலிபாப் ஃபஸ்ட்டு க்ரீன் டிப்போட எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், சிக்கன் வந்து லாலிபாப்பாக கேட்டால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை வீட்லேயே நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டிங்கன்னா, அதை விங்கில் தனியாக ரெண்டாக பிரிச்சிட்டிங்கன்னா, இந்த ஒரு பக்கம் பீஸை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மெலிசாக இருக்க போனை அப்படி நைஸாக எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதை மொத்த ஃப்ளஷையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் சிக்கன் லாலிபாப். சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணுறது பார்க்கலாம். கொஞ்சம் சால்ட், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீரி சில்லி பவுடர் எடுப்பாங்க கலருக்காக, ஆனால் அது வேணான்னு நான் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். சால்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த ரெண்டு டிஷ்மே நம்ம வீட்டிலே ஈஸி அண்ட் டேஸ்டியாக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தால ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். இதில் எந்த ஃபுட் கலரும் கிடையாது, தாராளமாக கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இதை 15 to 20 minutes அப்படியே மூடி வச்சுடுங்க. சிக்கன் கோட்டிங்க்கு ஒரு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டுக்கலாம் போலில். ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் ஷெஸ்வான் சட்னின்னு, இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஜஸ்ட்டு. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கிறோம். திக்காக இருக்கணும் அந்த கோட்டிங், அந்த மாவு வந்து. ஸோ 15 minutes கழித்து அந்த சிக்கன் லாலிபாப்பை நல்லா அந்த மாதிரி கோட் பண்ணிவிடுங்க. எல்லா சைடும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு, ஹாட்டாக இருக்க ஆயிலில் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா இதை வந்து கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அட் த சேம் டைம் இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி போடணும், இல்லாட்டி வந்து அந்த மாவெல்லாம் சில டைம்ஸ் வந்து அப்படியே ஆயிலில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அதுக்காக தான் அதுக்குள்ளே அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு க்ரீன் டிப் சொன்னேன் இல்லையா, நம்ம தந்தூரிக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுப்பாங்க இந்த க்ரீன் டிப், அது எப்படி செய்யறது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எக்லெஸ் மயோனைஸ். ஸோ எல்லோ கலரில் தான் இருக்கும் அந்த மயோனைஸ். ஒரு 2 tablespoons எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மின்ட் சட்னி, அதாவது ஒரு 3 கொத்து புதினா, ஒரு சின்ன பச்சை மிளகா, கொஞ்சம் சர்க்கரை உப்பு சேர்த்து அரைச்சி, இது கூட 2 drops ஆஃப் லெமன் எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட க்ரீன் டிப் ரெடி ஆகிடும். இதுதான் நமக்கு வந்து தந்தூரி அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து லாலிபாப்ஸ்க்கு வந்து கொடுக்குற க்ரீன் டிப். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் லாலிபாப்பும் ஃப்ரை ஆகிடுச்சு. தட்ஸ் இட். ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இதில் நம்ம இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரோ இல்லை ஃபுட் கலரோ சேர்க்காததுனால உங்களுக்கு கலர் இப்படி தான் இருக்கும். ஸோ க்ரீன் டீப்போட சூப்பராக இருக்கும், கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடலாம். அதுவும் நம்ம வீட்டில் செஞ்சது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டிஷ் இஸ் ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன். சாஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்க போகுது. இவை கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெங்காயத்தால் அண்ட் சாசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஹாட் ஆன அப்புறம் நம்மளோட சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். ரொம்ப நேரம் சாட்டே பண்ணலாம் இல்லை, ஜஸ்ட் 1 minute போதும். அது கூட இப்போ சாசஸ்லாம் இறக்கிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் 1 tablespoon அளவு, அதுக்கப்புறம் 1 tablespoon ஷெஸ்வான் சட்னி, 2 tablespoons டொமேட்டோ கெச்சப்,
ஒரே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சூப்பராக கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள், ஸோ தட் நமக்கு சாஸி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண சிக்கன் லாலிபாப்பை இதில் போட்டு சாட்டே பண்ணி கார்னிஷிங்க்காக வெங்காயத்தால் ஆட் பண்ணால் நம்மளுடைய சூப்பரான டெலிஷியஸான ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் ரெடி. ஸோ ரெண்டு டிஷ்ஷுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் நமக்கு வீட்டில் செஞ்ச திருப்தி கிடைக்கும். சாப்பிடும் போது ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவாங்க, கிட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சூப்பர் டூப்பர் வ்ளாக்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.